அஇஅதிமுகவை பொறுத்தவரை தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் பொதுச் செயலாளராக ஆக முடியும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா உறுதிபட தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புரட்சிதாய் சின்னம்மா, தந்தை பெரியாரின் பிறந்த நாளை தொண்டர்களுடன் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையின் போது இனிப்பு வழங்கி வாழ்த்து கூற முடியாத அளவுக்கு ஆவின் இனிப்பு பொருட்களின் விலையை திமுக அரசு உயர்த்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், ஏழை எளியவர்களுக்காகவே அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்றும் சின்னம்மா குறிப்பிட்டார். பெரியாரின் 144வது பிறந்த நாளை கழக உடன்பிறப்புகளுடன் கொண்டாடியது மிக்க மகிழ்ச்சி. பெரியார் அவர்கள் ஜாதி மத பேதமற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்று போராடியவர். ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று பட்டுத்தொட்டு எல்லாம் சென்று எல்லோருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். அவரை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களுக்காகவும் பெண்களுக்கு சமமுரியமை வேண்டும் என்றும் மிகவும் பாடுபட்டவர். அவருடைய கொள்கைகளில் எங்களுடைய தலைவர்களும் ஈர்க்கப்பட்டு அதை செய்து காட்டியவர்கள். பெரியாருடைய கொள்கைகளில் ஆண்டவன் மறுப்பு, அதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய இருபெரும் தலைவர்களும் அண்ணா சொல்லியபடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடன் செயல்பட்டார்கள். புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவியும் அந்த வழியை பின்பற்றி நாங்களும் பயணிக்கிறோம். இந்த நன்னாளில் எல்லோரும் வேற்றுமைகளில் மறந்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஓபிஎஸ் தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி இருக்காங்க, இதை வந்து எப்படி பார்க்கறீங்க? அவர் தன் பக்கம் உள்ள நியாயத்துக்காக அவர் வந்து உச்சமன்றம் சென்றிருக்கலாம். இந்த பிரச்சனையை வந்து எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து மேல்முறையீடுன்னு போயிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த சட்ட போராட்டம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைமை எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எங்க தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எப்போதுமே அந்த உரிமையை தனிப்பட்ட ஒருவருக்கு புரட்சி தலைவர் வந்து சட்டத்திட்ட விதிகளின்படி, கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கொடுக்கவில்லை. அந்த பொறுப்பை முழுவதும் தொண்டர்களிடமே ஒப்படைத்துள்ளார். அதனால் ஒருமித்த கருத்தாக தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர முடியும். தொடர்ந்து தமிழகத்தில் வந்து மின் கட்டணமும் ஆவின் பொருட்களோட விலை வந்து உயர்ந்துகிட்டே போகுது, இதை என்ன எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து திமுக அரசாங்கம், இது வந்து அம்மாவுடைய அரசாங்கம் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு விதத்துலேயும் அவங்க வந்து சொல்லி தெரிய வைக்கிறாங்க மக்களுக்கு. இப்போ தீபாவளி அப்படிங்கிறோம், ஒரு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூட அவங்க வீட்டில் வருஷம் பூரா இது இனிப்பு செய்யலைன்னா கூட அன்னைக்கு ஒரு இனிப்பை வாங்கி பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்றது தான் நம்ம தமிழக பண்பாடு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவின் வந்து பால் மட்டுமே விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கலாம், உங்களால் முடியலைன்னா பால் மட்டும் விநியோகம் பண்ணலாம். நீங்கள் இப்போ நேற்றுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க, எல்லாமே வந்து ஸ்வீட்டு குறிப்பாக, ஏன்னா தீபாவளிக்கு இனிப்பு தானே எல்லோரும் வாங்குவாங்க, அதனால் அது வந்து அப்படியே வந்து பல மடங்கு ஏற்றிருக்கீங்க கிலோவுக்கு. இதுதான் அவங்க தீபாவளிக்கு கொடுக்குற பரிசு மக்களுக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது அரசாங்கங்கிறது வந்து இப்போ வந்து தனியார் ஸ்வீட்டு கடையெல்லாம் இருக்குது, அவங்க வைக்கிற விலை வேறு. ஆனால் அரசாங்கங்கிறப்ப அது வந்து ஏழை எளியவர்களை வந்து பெரும்பாலும் வந்து அவர்களை நினச்சி தான் நம்ம அரசாங்கமே நடத்தணும். அப்படி இருக்கும்போது
அதுக்கு சமமாக நம்மளும் விலையேற்றினோம்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கு நீங்கள் ஏன் அந்த ஸ்வீட்டு போடுற வேலையை வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். வேண்டாமே, அவங்க வெளிலே காசு கூட கொடுத்து வாங்கிக்கலாமே. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மாணவி வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க, அது வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி பெரியாருடைய பிறந்த நாள். இன்றைக்கி நான் சொல்லிக்கொள்கிறது, அதாவது வந்து மனசை விட்டுறக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சரி, மீண்டும் முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு உயிர் பலி வந்து ஒரு தீர்வு ஆகவே ஆகாது. அது செய்யக்கூடாதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன்.